வணக்கம். மதுமிதாவின் காற்றுவெளி. இன்றைய நமது சிறுகதை நேரம் கதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் சரவணன் சந்திரன் அவர்கள் எழுதிய சிறுகதை தானச்சோறு. ஆண்டி பண்டாரம் தெற்கே இருந்து நிலத்தை ஊடறுத்து கொண்டு மேற்கு நோக்கி சோர்ந்து போய் நடந்து வந்தார். மாட்டுக்கு எடுப்பதைப் போல தாங்கவியலா தாகம் எடுத்தது அவருக்கு. எதிரே இருக்கிற குன்றில் தாகம் தீர்க்கிற சொடக்கு தக்காளிகளும் கள்ளிப்பழங்களும் கிடைக்குமென ஊகித்தார். குன்றினில் மெல்ல தன் குச்சியை ஊன்றி மேல் நோக்கி பலத்தை திரட்டி நடந்து போனார். பாலில் பனங்கற்கண்டை போட்டு காய்ச்சிய மனம் குன்றின் மீதிருந்து வீசியது. கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போய் சுருண்டது காற்று. ஆனாலும் அந்த மனம் எதிர்காற்றை மீறிக்கொண்டு ஆண்டிப்பண்டாரத்தின் நாசியை துளைத்தது. நின்று சுற்றிலும் கண்களை சுழற்றி பார்த்தார். மனித வாடையே அக்குன்றினில் இல்லை. உச்சியை அடைந்த அவரது கண்கள் கூசின. தலைக்கு மேல் நின்று சூரியன் சுட்டெரிக்கிற வெயிலில் அவர் இடுப்பு உயரத்திற்கு குன்றின் உச்சியில் நின்றிருந்தது முருகன் சிலை. அதன் மேனியில் இருந்துதான் அந்த மனம் உற்பத்தியாவதை கண்டார். சிலையை பார்த்தவுடன் அவருக்கு முதலில் திகைப்புதான் வந்தது. சாமியை பற்றி நிறைய யோசித்திருக்கிறார். ஆனால் அதுவே நேரில் தனியாய் வந்து நிற்கையில் ஏன் பயம் வருகிறது என தன்னை ஆசுவாசப்படுத்தினார். சிலையை நெருங்கி போகையில் அதன் முகத்தில் வதனத்தில் இருந்த குறு முறுவலை பார்த்தார். நெஞ்சை துளைத்து கொண்டு போனது பனங்கற்கண்டின் மனம். சிலையில் அப்படியே அதை உறைய வைக்கிற சக்தி பிரம்மனுக்கு மட்டுமே உண்டு. இதை செய்தது யார்? ஆண்டிப்பண்டாரம் உச்சியை சுற்றி கால் தட அடையாளங்களை நோட்டம் போட்டார். ஒரு அடி நீளத்திற்கு ஒற்றை முடிக்கற்றையொன்று அந்த காற்றிலும் பறக்காமல் பாறையில் ஒரு பாம்பை போல ஒட்டி கொண்டிருந்தது. அத்தனை அடர்த்தியான முடிக்கற்றையை அவர் அதுவரை பார்த்ததே இல்லை. பசுந்தழை மனம் சூடி குச்சியை போல இருந்த கற்றையை கையிலேந்தி ஆண்டிப்பண்டாரம் யோசிக்கையில் பெருஞ்சித்தன் ஒருத்தனின் சொத்தாக மட்டுமே அது இருக்க வேண்டுமென உணர்ந்தார். அந்த சிலையின் மனம் அவரது கையில் ஒரு குழந்தையைப் போல தவழ்ந்ததாக உணர்ந்தார். அவரது காலுக்கு கீழே கிடந்த ஓலைச்சுவடியில் கொடு முடியில் வன்னி இலை எடுத்து காவிரியிலிருந்து நீர் மோந்து வந்து ஊற்று என ஒரு அறிவிப்பு எழுதியிருந்தது. அதை கையில் ஏந்திய உடனேயே அவரது உடலில் புது சக்தி வந்ததைப் போல் இருந்தது. அவரது தாகமெல்லாம் முற்றிலும் அடங்கியிருந்தது. குண்டினில் இருந்து தலைக்குப்புற மேற்கு முகமாக இறங்கத் தொடங்கினார் ஆண்டிப்பண்டாரம். அத்தனையும் ஆயிரம் ஆண்டு புடம் போட்ட பாறைகளாக இருக்கும். புதரை விளக்கி அவர் தடம் கண்டறிந்து சுவடு பதித்து இறங்கினார் ஒரு யானையைப் போல. மனித தடமே இல்லாத குன்றில் அவர் எதற்காக இந்த சிலையை வைத்தார் என்பதை யோசிக்கையில் வியப்பாகவும் வினோதமாகவும் இருந்தது. கடம்பு மரக் கூட்டம் குன்றையே தன் மனத்தால் போர்த்தியது. கீழே போன அவர் இன்னொரு ஊர் அங்கிருக்க கண்டார். நிலக்கடலைகளைப் போல சற்றே சிதறி ஆங்காங்கே தெரிந்தன சில தலைகள். கொடுமுடி தூரமெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல அவருக்கு. கால்நடையாய்ப்போன அவரை கழுதை ஒன்று பின்தொடர்ந்தது. அனுப்பி வைக்கப்பட்ட வாகனமோ அது என யோசித்தார். தன்னுடைய கையிலிருந்த சோள ரொட்டியை எடுத்து அதற்கு கொடுத்தார். தயங்காமல் முன்னேறி வந்து வாங்கி தின்றது. கடும் பசியில் இருந்திருக்குமோ? பிறகு அதன் முதுகை தடவி கொடுத்தார். ஏறி அமர்ந்த பிறகு எந்த மறுப்பையும் காட்டாமல் அந்த சோள ரொட்டியை மென்றபடி அதுவும் அவரை சுமந்து நடை போட்டது. கொடுமுடியில் அவர் யாரிடமும் மூச்சு காட்டவில்லை. சொன்னாலும் யாரும் நம்ப போவதில்லை.
ஆண்டி பண்டாரம் சொல்தான் சபையில் ஏறுமா என்பதால் அவர் குறியெல்லாம் வன்னிமரத்தின் மீதே இருந்தது. அடித்து ஓடிக்கொண்டிருந்த காவிரியின் நெஞ்சு பகுதியில் நின்றது அந்த வன்னிமரம். அதில் இலையெடுத்து காவிரியில் தண்ணீர் மொந்து அவரும் அந்த கழுதையும் குன்றை நோக்கி திரும்பினர். அந்த மண்குடத்தில் நீர் தழும்பவே இல்லை. உள்ளே இருந்த நீரில் மிதந்த வன்னி இலைகள் கூட அசைவே இல்லாமல் அந்நீரில் பசை போட்டதைப் போல ஒட்டி கிடந்தன. ஒருவேளை அமிர்தமாகிவிட்டதோ? இனி சோற்றுக்கு பஞ்சம் இருக்காது என ஆண்டி பண்டாரத்திற்கு அந்த வேளையில் தோன்றியது. கழுதையும் அவரோடு இணைந்து குன்றேறியது. ஏற்கனவே அந்த தடத்தை அது நன்றாக அறிந்து வைத்திருந்ததைப் போல ஏறியது. அதை உணர்ந்து ஒரு கணம் துணுக்குற்றார் ஆண்டி பண்டாரம். கொண்டு போன நீரை சிலையின் தலையில் பக்தியோடு ஊற்றினார். உக்கிரமான வெயிலில் சிலையின் மேனியில் பட்ட நீரை வெப்பக் காற்று உடனேயே உறிஞ்சி குடித்தது. கருமையாய் அது தன் மேனியை ஒளியில் காட்டி நின்றது. கழுதையுமே கால்களை ஆட்டி கனைத்தது. சோர்வாய் உணர்ந்தவர் அங்கிருந்த மரத்தினடியில் தலை சாய்த்து படுத்தார். நிலவு வானில் ஏறுகிற சமயத்தில் அவரது கால்களை நனைத்து ஓடியது நீர். எங்கிருந்து அவ்வளவு நீர் ஊற்றைப் போல கிளம்பி வருகிறது? சிலையின் மேனியில் அந்த ஊற்று இருப்பதைப் போல தோன்றியது அவருக்கு. மறுநாளும் அதே மாதிரி நிலவேறுகிற சமயத்தில் சிலையில் இருந்து ஊற்றெடுப்பதை பார்த்தார். கண்டுபிடித்து விடலாம் என கருதி தன்னுடைய பையில் இருந்த பருத்து துணியை கிழித்து சிலையின் இடுப்பில் கோவணமாக கட்டிவிட்டார். அதன் அடியில் பானையொன்றை வைத்துவிட்டு படுக்கப் போனார். கழுதை அவருக்கு முன்பாகவே உறங்கியிருந்தது. அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னமே எழுந்தவர் அந்த பானை நிறைந்திருந்ததை கண்டார். தயக்கத்தோடு அந்த நீரை எடுத்து வாயில் சொட்டு வைத்து பார்த்தார். நுனி நாக்கில் கசப்பு பரவியது. ஆனால் உள்ளுக்குள் பனங்கற்கண்டு சுவை படர்ந்தது. கசப்பும் இனிப்பும் மாறி மாறி முன்னே வந்து முகம் காட்டின. இந்த சிலையில் ஏதோ சூட்சுமம் இருக்கிறது என்பதை கண்டுகொண்டார். குன்றிறங்கி போனவர் மற்றவர்களிடமும் சிலையை பற்றி சொன்னார். உச்சியை ஏறி அடைய தெம்பு இருப்பவர்கள் எல்லாம் போட்டி போட்டு ஏறினார்கள். அங்கே இருந்த கழுதையின் கனைப்பை துயரமாய் கருதி துரத்தி விரட்டினர். பண்டாரம் அதை தடுக்கக்கூட முடியவில்லை. கழுதைதானே என்கிற மாதிரி அவரை மீறி ஒரு பார்வை பார்த்தார். அது அவரை துயரத்துடன் பார்த்தபடி மலையை விட்டு இறங்கியது. கடம்ப மரங்களில் ஊடுருவிய காற்று கனைப்பு சத்தத்தை நெடுநேரம் மேல் நோக்கி கடத்தியது. செய்தி அறிந்து குன்றடிவாரத்தில் சுற்றுப்பட்டில் இருந்து வந்த ஜனங்கள் எல்லாம் குழுமியிருந்தார்கள். அதுவரை யார் கண்ணிலும் தட்டுப்பட்டே இராத போக சித்தன் செய்த சிலையது என எல்லோரும் பேசிக்கொண்டார்கள். வன்னி இலை கொண்டு காவிரி நீர் ஊற்றிய சொல்லை அவர்களிடம் கை மாற்றிவிட்டு அவர் அடிவாரத்திலேயே ஒதுங்கிக் கொண்டார். பிறகு ஆண்டி பண்டாரத்திற்கு மறுபடி மலையேறவே தோன்றவில்லை. அவர் மனதை கழுதையின் கனைப்பு சத்தமே ஆக்கிரமித்திருந்தது. நாளாவட்டத்தில் அந்த சத்தமும் அருகி பின் இல்லாமலும் போனது. அவர் அறிவதற்கென்று தனித்த சத்தங்களே இல்லை அங்கே. குன்றைச் சுற்றி மனித நடமாட்டம் பெருகியதை அவர் உற்று பார்த்தபடி அமர்ந்திருந்தார். மாட்டு வண்டி சத்தம் அந்த தடத்தில் இருந்தபடியே இருந்தது. மேலே சிறு கோவில் ஒன்றை எழுப்பிவிட்டதாக மக்கள் அவர் அருகில் அமர்ந்து பேசிக்கொண்டார்கள். குன்றின் உச்சிக்கு போகிற பூஜை பயணப்பாடுகளுக்கே கழுதைகளே அங்கே வாகனம் என்று ஒருத்தன் சொன்னதையும் கேட்டும் கேட்காத மாதிரி கால்மேல் கால் போட்டு மல்லாக்க படுத்து கிடந்தார். ஜனங்கள் மஞ்சள் எறும்புகளைப் போல சாரை சாரையாக குன்றை நோக்கி வரத் தொடங்கினார்கள். நிதமுமே திருவிழா கூட்டம் கூடியது. கூட்டத்திற்கு இணையாக அவரது தலைமாட்டில் இருந்த அந்த திருவோட்டில் வந்து குவிந்தன சிலை குறித்த கதைகளும். இரவில் சிலையிலிருந்து பெருகும் வியர்வை நீரின் மகத்துவம் அறிந்த மனிதர்கள் அதை அருந்த வெறி பிடித்து குன்றேறினார்கள். ஆண்டி பண்டாரம் உள்ளே மேற்கு பார்த்தபடி நிற்கும் சிலையின் குறு முறுவலை எண்ணி சிரித்து கொண்டார். அவர் படுத்து கொண்டிருந்த இடத்திற்கு பக்கத்தில் அமர்ந்து செல்வாக்கானவன் ஒருத்தன்
குடலைப் போல சுருட்டி வைக்கப்பட்டிருந்த துணியொன்றை எடுத்து பக்கத்தில் இருப்பவனிடம் காட்டிவிட்டு சொன்னான், முருகனின் கோவணம் இது, கிடைக்கிறதே கஷ்டம், கொள்ளை காசு கொடுத்து வாங்கியா இருக்கேன், இதை வீட்டில் வச்ச ஐஸ்வர்யம் பொங்கும் என்றான். ஆண்டி பண்டாரம் திரும்பி பார்த்தார். மட்டமான காடா துணியொன்றை கையில் வைத்திருந்தான் அவன். காடா துணியை எண்ணெய் கலந்த நீரில் நனைத்து இப்படி அடிவாரத்தில் நிறைய பேர் விற்று கொண்டிருக்கும் விவரமும் அவருக்கு நன்றாக தெரியும். கோவணம் வேண்டும் என்று அவரிடமே நிறைய பேர் வந்து நின்று இருக்கிறார்கள். மனம் குளிர காசு தர்றேன், வயிறார வடை பாயாசத்தோட சோறும் போடுறேன், எனக்கு ஒரு கோவணம் வாங்கித்தாங்க சாமி என குடும்பஸ்தன் ஒருத்தன் வந்து நின்றான். இன்னொருத்தன் உடல் நலமில்லாமல் மருத்துவர் வசத்தில் உயிர் இழுபடப்படுத்திருக்கும் தன் பேரனுக்காக கோவணம் வாங்க வந்தேன் என்றான். இப்படி வருகிறவர்களை விரட்டுவதற்கென்றே தனியாக வேறொரு குச்சியை வைத்திருந்தார் ஆண்டி பண்டாரம். அந்த குச்சிக்கு வேலை இருந்து கொண்டே இருந்தது. கோவணத்தை உருவ ஆட்கள் தோன்றியபடியே இருந்தார்கள். அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தி கோவணத்தை உருவிய காட்சிகளை எல்லாம் பார்த்து மனம் வெதும்பினார் ஆண்டி பண்டாரம். தான் அணிவித்தது செல்லா காசுக்கு பெறாத பருத்தி துணி. அந்த குண்டி துணிக்கு இத்தனை ஆர்ப்பாட்டமா என தனக்குள் சிரித்து கொண்டார். ஆனால் நம்பிக்கைகள் அருகை போல எங்கும் நிறைந்தவை. சிறு புல்தான் அது என்றாலும் வேர் பிடித்து விட்டால் புயலாலும் அசைக்க முடியாது என்பதை அறிவார் ஆண்டி பண்டாரம். இரண்டொரு தடவை குன்றின் உச்சியை அடைய எட்டெடுத்து வைத்த போதும் மேலே போகத் தோன்றவே இல்லை அவருக்கு. அழைப்பில்லை போல என அதை லகுவாக எடுத்துக்கொண்டு அடிவாரத்திலேயே திருவோடைந்து அலைந்தார் ஆண்டி பண்டாரம். அவர் யாரிடமும் எதுவும் பேசிக்கொள்வதே இல்லை. குச்சி சாமியார் என சிலர் அவரை அழைப்பதை கேட்டும் இருக்கிறார். அவர் படுத்திருக்கும் இடத்தில் குச்சிகளை வாங்கி வைத்துவிட்டும் போவார்கள் சிலர். அடிவாரத்தில் சாமியை சாக்கிட்டு அளிக்கும் அன்னதானங்கள் நடந்தபடியே இருக்கும் என்பதால் பண்டாரத்தின் வயிறுக்கு பங்கமில்லாமல் இருந்தது. விரைவிலேயே அவர் குன்றின் உச்சி குறித்து முற்றிலும் மறந்தே போனார். அது நினைவில் திரும்பாத நிகழ்வாக உப்பு கரைசலைப் போல கரைந்தது. திரும்ப திரும்ப சொல்வதன் வழியாகவே எந்த ஒரு விஷயமும் ஆணிவேராக நிலை பெறுகிறது. சொல் ஊன்றாத நிலத்தில் எதுவும் பதிலுக்கு முளைப்பதே இல்லை. வாய்ச்சொற்களின் மீதான விருப்பமின்மை அவரை சூழ்ந்தது. நேர் எதிர் உணர்வாக அவருக்கு திடீரென உணவின் மீது பெருநாட்டம் கூடியது. அவரது வயிறு சோற்றிற்கு வாகாய் அருகை போல வளைந்து கொடுத்தது. அவர் மௌனமாய் தலைவாழை இலைக்குள் தலைவிட்டு மூழ்கியிருப்பதை பார்ப்பதற்கே கூட்டம் சேர்ந்தது. உண்ணும் போதையை விட அதை பற்றி பேசுகையிலேயே சோறு இன்னமும் ருசிக்கிறது. சோற்று பருக்கைகள் சொற்களாக சிதறின. அங்கே மைல் கணக்காய் சோற்றுக்காய் நடந்த காலமெல்லாம் அவரது நினைவிலேயே இல்லை. சாமிக்கு படைக்கிற தானச்சோரென்றால் கும்பிட்டு அழைக்காவிட்டாலும் கிளம்பி போய்விடுவார். வரட்டாற்று தண்ணீரால் தான் இவ்வளவு ருசி என நினைத்தும் கொள்வார். இலையில் சோற்றை பரப்பி விரலில் நீரை எடுத்து அதன் மீது தெளித்துவிட்டு உண்ணத் தொடங்கும் அவர் கடைசி இனிப்பு முடிந்த பிறகே நிமிர்ந்து தனக்கு உணவிட்ட வினை ஏப்பமிட்டபடியே பார்ப்பார். அவர் கை நனைத்த தானச் சோற்றினை இட்டவன் வீட்டில் நற்காரியங்கள் நிறைய நடப்பதாக எழும் கதைகளையும் அவர் அறிவார். அடிவாரத்தில் என் நேரமும் தென்னந்தோப்புகளில் சோற்று மனம் புகையைப் போல சூழ்ந்திருக்கும். வயிற்றிற்கு ஒருபோதும் அந்த குன்று எவருக்கும் குறை வைத்ததில்லை. அன்னதானத்தில் வைக்கிற நெய் பணியாரத்திற்கு அவர் அடிமையாகவே மாறிப்போனார். ஒரு கட்டத்தில் அவர் விரும்பி சாப்பிடுகிறார் என்பதாலேயே விருந்துகளில் அதை போட்டார்கள். அவர் மனமெல்லாம் அதன் மனத்தின் மீதே இருந்தது. தானச்சோற்றை உண்டுவிட்டு அவர் அந்த குச்சியை வைத்து விருந்து அளித்தவனின் வயிற்றில் தட்டிச் சென்றால் ஆசீர்வாதம் என்று எவரோ சொல்ல அதன்படி அவரை அப்படி தட்டிச் செல்லவும் நிர்பந்தித்தார்கள். உடலில் சக்தி இருக்கிற வரை அவர் பல்லாயிரம் வயிறுகளை அவ்வாறு குச்சியால் தட்டினார். காலங்களை கடந்தும் அவரோடு ஒட்டி இருந்தது அக்குச்சி.
அவரது உடலைப் போல. தானச்சோறு தின்று திரும்புகிற வழியில் ஒரு நாள் பணியாரத்தை வேண்டா வெறுப்பாக சாக்கடைக்குள்ளும் தூக்கி போட்டார். அவர் அடிவாரத்திற்கு வந்து 50 வருடங்கள் ஆகியிருக்குமா என யோசித்து கொண்டே உச்சி வெயிலில் நொண்டிக்கொண்டு நடந்து போனார் ஆண்டிப்பண்டாரம். இப்போதெல்லாம் சாப்பிடப் போவதற்கே ஆண்டிப்பண்டாரங்கள் காசு கேட்பதாக ஒருத்தர் வந்து அவரிடம் சொன்னார். மௌனமாக தலையை மட்டும் மாட்டினார் ஆண்டிப்பண்டாரம். ஒடுங்கிய வயிறை தன்னியல்பாய் அப்போது தடவிக்கொண்டார். உடல் சுருங்குவதற்கு முன்பு வயிறுதான் முதலில் வற்றுகிறது என்பதை அனுபவத்தில் கண்டறிந்திருந்தார். இப்போதெல்லாம் அவரால் ஒரு கைப்பிடி சோற்றை கூட உண்ண முடியவில்லை. புதிய ஆட்கள் நிறைய பேர் வந்துவிட்டதால் அவரை எல்லோரும் கிட்டத்தட்ட மறந்தும் போயிருந்தனர். படுக்கையில் கிடந்த அவரை பழைய ஞாபகங்கள் எல்லாம் மறுபடி இரவுகளில் சூழத் தொடங்கின. உப்பு முட்டும் தன்னை கரைக்காமல் மிச்சமாக உப்பறிந்த தடம் ஒன்றை வைத்திருந்தது உள்ளுக்குள். தன்னை நோக்கி அது வந்து கொண்டிருப்பதாய் தீர்மானமாய் உணர்ந்தார். ஒரு நாள் இரவு அவரது நாக்கில் பழைய கசப்பு சுவை தென்பட்டது. அவ்வளவு நாள் எங்கே மறைந்திருந்தது அது? நெஞ்சின் ஆழத்தில் ஊசி மினையால் யாரோ குத்துவதைப் போல தோன்றியது. நினைவு தப்பினாலும் எதுவோ ஒன்று தன்மேல் மிச்சமிருக்கிற கிழிந்த கம்பளையைப் போல கனமாக போர்த்தியிருப்பதாக நினைத்து உடலை அசைத்து பார்த்ததும் அவரால் முடியவில்லை. அடிவாரத்தில் மனித நடமாட்டம் அடங்கிய பின்னர் கழுதையின் கனைப்புச் சத்தம் அவரது காதிற்கு அருகில் கேட்டதும் பலத்தை திரட்டி எழுந்தமர்ந்த அவர் தன்னுடைய வாயில் இருந்த முடிக்கற்றையை எடுத்து தடவிக்கொண்டு இருளை பார்த்தார். அங்கே அசைவொன்று தெரிந்தது அவருக்கு. அன்றைக்கு வேண்டி விரும்பி விருந்திற்கு தரையில் நெடுஞ்சான் கிடையாக கிடந்து விழுந்து கும்பிட்டு அழைத்தால் 2 பொட்டை பிள்ளைகளை கையில் பிடித்து கொண்டு நின்ற ஒருத்தி. அவளது கண்ணில் துயரம் தோய்ந்திருந்தது. புருஷனுக்கு சீக்கு, சாமி வந்து கை நனைக்கணும், ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாங்க, பிள்ளைகளை கரை சேர்க்கணும், வயிற்று பாட்டுக்குத்தானே இவ்வளவும் என்றாள். ஆண்டி பண்டாரத்திற்கு எழவே முடியவில்லை. கொஞ்சம் தண்ணீர் குடித்தால் கூட போதும் என்றே இருந்தது. ஆனாலும் குச்சியை ஊன்றி பலத்தை திரட்டி தட்டு தடுமாறி நடந்து அவளை பின்தொடர்ந்து போனார். குத்துக்கள் ஒன்றிற்கு அருகில் சின்ன சட்டிகளில் அவளே சமைத்து கொண்டு வந்திருந்தாள். பச்சையில் மஞ்சள் பூக்கத் தொடங்கிய இலையொன்றை விரித்து அதில் சோற்றையும் குழம்பையும் ஊற்றிய போது ஆண்டி பண்டாரத்திற்கு உண்ணவே தோன்றவில்லை. அடிவாரத்திற்கு அவர் தாகத்தோடு வந்து நின்ற நாள் அவரது நினைவில் எழுந்தது. குடிக்க மட்டும் ஏதாவது தா என்று அவளிடம் சைகை காட்டினார். ஐயோ சாமி, வெறும் பால்ல பணம் கற்கண்டு போட்டது மட்டும்தான் இருக்கு என்று சொல்லிவிட்டு ஊற்ற ஒன்றுமில்லாததால் திருவோட்டில் ஊற்றி அந்த குழந்தையிடம் கொடுத்தாள். அதை வாங்க கை நீட்டிய அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். எழ முடியாமல் கிடந்த ஆண்டி பண்டாரத்தை மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து தூக்கி கொண்டு போய் அவரது இடத்தில் போட்டார்கள். தலைமாட்டில் அப்படியே பால் அடங்கிய திருவோட்டினையும் வைத்துவிட்டு போனார்கள். நினைவு வருவதும் தப்புவதுமாய் படுத்து கிடந்த பண்டாரத்தை சீண்டக்கூட ஆள் இல்லை அங்கே. அவரது நெஞ்சில் ஏக்கம் ஒன்று விக்கலைப் போல விட்டு விட்டு எழுந்தது. ஈயை கூட விரட்ட முடியாமல் படுத்து கிடக்கும் அவரால் அதை எப்படி விரட்ட இயலும்? உசுறு எதுக்கோ ஏங்கி கிடக்கு. அது தனிஞ்சா எந்நேரம் வேண்டுமானாலும் வேறு கூட்டுக்கு பாஞ்சிரும் என்று யாரோ சொன்னது அப்போது அவருக்கு நினைவு வந்திருந்ததால் சன்னமாக கேட்டது. அவரது நினைவின் கடைசி காட்சியாய் குன்றில் காலடி சுவடுகள் தெரிந்தன. அவரது காலடியோடு இணைந்து இன்னொன்றும் இருக்க கண்டார். ஆசுவாசமானதைப் போல உணர்ந்தது அவருடைய மனம். படுத்தவாறே கைகளை துளாவி அந்த முடிக்கற்றையை வைத்திருந்த சிறு பையை இறுக பற்றி கொண்டு ஆண்டி பண்டாரம் கண்களை மூடி நினைவுகள் இல்லாத பெருவெளிக்குள் கரையத் தொடங்கினார். மறுபடி அவருக்கு நினைவு வந்தபோது அவரது கால்களை மடியில் போட்டு அமர்ந்திருந்தார் அவர்.
தோளில் தொங்கிய முடிக்கற்றையுடன் இருந்தவர். எங்கே அது? கை மாற்ற வேண்டும் அதை. அது இருக்கிற வரை சோறுண்டு இங்கே என்றார். ஆண்டி பண்டாரம் அந்த பையை எடுத்து அவரிடம் தந்துவிட்டு எதுவும் பேசாமல் அந்த முகத்தையே பார்த்தார். குச்சி என்னிடம் இருந்து உன்னிடத்திற்கு வந்தது. அது இப்போது இன்னொன்றிடம் போய் சேரும். அது கடந்து கொண்டே இருக்கும். உடலில் பூக்கிற நீர்தான் சோறு. அந்த நீராய் நீயும் இருந்தாய். நிறைவாய் நிறைந்திடு என்று சொல்லிவிட்டு அவர் ஆண்டி பண்டாரத்தின் தலைமாட்டில் இருந்த பனங்கற்கண்டு போட்டு காய்ச்சிய பாலை எடுத்து குடித்தார். ஆண்டி பண்டாரத்தின் நினைவு இறுதி சுவையாய் அதையே கண்டது. கண்ணும் காதும் வைத்த மாதிரி விரைவாகவே ஆண்டி பண்டாரத்தை கொண்டு போய் புதைத்தார்கள். மரணத்தை அச்சமாகவும் அசூசையாகவும் பார்க்கிற கூட்டமும் அங்கே உருவாகியிருந்தது. அவருடைய சொல் அந்த கணத்திலிருந்து அங்கே காணாமல் போனது. தானச்சோறு வைப்பவர்கள் எல்லோருமே. விந்தையான ஒரு செய்தியை அங்கே பின்னர் சொல்லத் தொடங்கினார்கள். அதுவே இருளிற்குள் உருண்டு திரண்டு குன்றிற்கு இணையான உயரத்தில் ஒரு கதையாகவும் நின்றது. தானச்சோறு போடுகிற இடத்திற்கு பக்கத்தில் வந்து நின்று பழுத்து முதிர்ந்த கழுதையொன்று விடாமல் கனைத்து கொண்டே இருக்கிறதாம். அதன் வாயில் வாளை போல தொங்குகிறது ஒரு மயிர்கற்றை. நன்றி, வணக்கம்.